மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள், உங்களை காணொளி வாயிலாக சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பிற்குள் செல்வதற்கு முன், இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் என்ற விருப்பத்தை கொடுத்து ஊக்கப்படுத்தவும். மேலும் இந்த காணொளி பிறருக்கும் சென்றடைய மறக்காமல் பிறருக்கு பகிரவும். மேலும் காணொளி பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்கவும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் இந்த காணொளிக்கு கீழே கமெண்ட் வாயிலாக உங்களது கருத்துக்களை தெரிவிக்கவும். நிச்சயமாக யாம் பதிலளிக்கிறோம். உங்களின் பேர் ஆதரவிற்கு எமது நன்றிகள் பல. இன்று பூமியின் ஆகச்சிறந்த அறிவான உயிரினமாக திகழும் உயிரினம் மனித இனம் இல்லையா? ஒருவேளை மனித இனம் தோன்றுவதற்கு முன்பு வேறு ஏதும் அறிவான இனமாக இந்த பூமியில் பரிணமித்து இருக்க வாய்ப்பிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது. ஆம், அதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அதன் பின் பூமி சந்தித்த பேரழிவில் அவைகள் தப்பி பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்பதால் மட்டுமே மனிதர்கள் அப்படிப்பட்ட உயிரினம் இருக்காது என்ற நிலையில் தற்போது இருக்கின்றனர். ஒருவேளை தப்பி பிழைத்திருந்தால், ஆம், அப்படிப்பட்ட ஓர் இனத்தை பற்றிதான் இந்த காணொளி தொடர் இருக்கப் போகிறது. அந்த இனத்தின் பெயர்தான் நாகர்கள். மனிதன் தோன்றுவதற்கு முன்பே பல லட்சம் வருடங்களுக்கு முன்னர் பரிணமித்த ஓர் இனம். பரிணாம வளர்ச்சியில் இந்த இனம் டைனோசரில் இருந்து பரிணமித்த ஒரு இனம். அது எப்படி என்றால், நேரடியாக நாகர்களை உருவாக்கும் எண்ணத்தில் இந்த பரிணாம வளர்ச்சியானது நடக்கவில்லை. ஆம், மாறாக மனிதனை உருவாக்கும் நோக்கத்திலேயே இது அரங்கேறி நாகர்கள் என்ற இனம் உருவானது. அதாவது, இங்கு காணப்படும் ஆகச்சிறந்த மனித இனம் உருவாக பல படிகள் இருந்தது. அந்த படிநிலையில் உருவான உயிரினம்தான் நாகர்கள். ஆம், அறிவியல் கூறும் எனர்ஜியோ அல்லது மதங்கள் கூறும் அந்த கற்பனை செய்ய முடியாத சக்தியான இறைவன் என்ற பதத்தை உடையதோ ஓரிரு நாட்களில் மனிதனை உருவாக்கிவிடவில்லை. மனிதனை உருவாக்க பல உயரிய பரிணாம வளர்ச்சி சோதனைகள் நடைபெற்றது. அப்படி சோதனைகள் நடைபெற்ற இடம்தான் பூமி. இறைவன் எனும் அபரிவிதமான சக்தியின் சேவகர்களாக மதங்கள் கூறுவது தேவர்கள் அல்லது தேவ தூதர்கள் அல்லது மலக்குகள். இப்படி ஒவ்வொரு மதத்திலும் இவர்களின் பெயர்கள் மாறுபடும். ஆனால் நோக்கம் ஒன்றுதான். இவர்களை இன்றைய நவீன அறிவியல் படி வேற்று கிரகவாசிகள் எனலாம். வேற்று கிரகவாசிகளான இவர்கள் அபரிவிதமான இறைவன் என்ற பேராற்றலின் கட்டளையை நிறைவேற்றுவது மட்டுமே இலக்கு. அப்படி இடப்பட்ட கட்டளைகளில் ஒன்றுதான் தலைமை நகர்களில் அளிக்க இடப்பட்ட கட்டளை. ஆம், அப்படியானால் மற்ற நகர்கள் என்ன ஆனார்கள் என்றால், அவர்கள் இதே போன்ற இன்னொரு பூமியான இணை உலகில் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் எப்படி அங்கு சென்றார்கள், பூமியில் தலைமை நாகர்கள் குழு ஏன் தங்கினார்கள் என்பதை நாகர்கள் தொடர் முடிந்த பிறகு பின்பு நாம் தனித்தொடராக விளக்குகிறோம். இப்படியாக பூமியில் இருந்து இணை உலகிற்கு செல்லாத நாகர்களின் தலைமை குழுவையும் அவர்களின் சந்ததிகளையும் அழிப்பதற்கான திட்டம் வேற்று கிரகவாசிகளான தேவதூதர்களுக்கு இருந்தது. ஆம், இந்த உலகில் டைனோசர்கள் அழிவை சந்தித்த போது வெறும் டைனோசர்கள் மட்டும் அழிக்கப்படவில்லை, அதோடு சேர்த்து இந்த பூமியில் இருந்த நாகர்கள் என்ற இனத்தையும் அழிக்க முற்பட்டார்கள். பரிணாம வளர்ச்சியில் தோல்வியை தழுவிய மனிதனை போன்ற மனிதன் அல்லாத நாகர்களின் அபரிவிதமான அறிவுத்திறன் வெற்றி கிரகவாசிகளான தேவதூதர்களுக்கே சவால் விடும் அளவு வளர்ச்சி பெற்றிருந்தது. ஆம், நாகர்கள் மனித இன படைப்பின் நோக்கத்தை அறிந்து வைத்திருந்தனர். தாங்கள் அந்த படைப்பிற்கான இலக்கண வடிவத்தை பெறவில்லை என தெரிந்து கொண்டனர். அதனால் தாங்கள் அழிக்கப்பட போகும் உண்மையை பற்றியும் அறிந்திருந்தனர். எப்படி அழிந்தனர் என்பதை அடுத்த பகுதியில் தொடரலாம். அதுவரை உங்களிடமிருந்து யாம் இணையதள போராளிகள், நன்றிகள் பல.